ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு வர்ஷனல் இன்னைக்கு நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட தேர்ட் பாட தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா ராஹா நவிரா எழுதா மூணு பேரும் சேர்ந்துகிட்டு ஃபெலியை கொஞ்சமாச்சு மயமூர்த்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டோட கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணி விட அங்கே பார்த்தா ஃபுல்லாக லைட் கட்டானதுனால ஃபெலியோட ரூம்லேயும் லைட் இல்லாததனால அவள் பயத்தில் அப்படியே கத்திட்டு இருந்திருப்பா ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவள் கத்துற சவுண்டு கூட கேட்டிருக்காது ஸோ அதை கேட்ட உடனே இவனுங்க மூணு பேருக்கும் லைட்டாக கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா அவள் கத்தவே மாட்டேங்கிறாளே ஒரு வேலை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவங்க மூணு பேரும் இருக்க என்ன பண்ணுறது டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு பார்த்துருப்பானுங்க ஆனால் என்ன பாஸ்வேர்டு போட்டாலும் தப்பு தப்புன்ற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனுங்க அப்படியே மோசிட்டே நின்றுட்டுருக்கும் போது தான் கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு ஜோர்டன் வந்திருப்பான் ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஜோர்டன் பார்த்துட்டு என்னாச்சு நீங்களாம் எதுக்குடா ஃபெலி ரூம் வாசல நின்றுட்டு இருக்கீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி எதுவும் பண்ணலையே கத்துற சவுண்ட் கேட்டுச்சு அதனாலதான் வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஆனா இவனுங்க முழிக்கிற மொழியிலேயே ஜோடன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க எப்படி முதல்ல வீட்டில் கரண்ட் போச்சுன்ற மாதிரி கேட்க தெரியலையே அதை பார்க்கறதுக்காக தான் நாங்களும் வந்தோம் அப்போ ஃபெலி கத்துற சவுண்டு கேட்டுச்சு அதனால தான் இங்க நின்றுட்டு மாதிரி சொல்ல டீ முதல்ல தள்ளி போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்தா வந்து ஃபெலி ரூமோட பாஸ்வேர்டை போட்டுட்டு இருக்கான் ஏன்னா அந்த லேடி இருக்காங்களே வேலை பார்க்குற லேடி அவங்க வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது ஜூடன் தான் பக்கத்துல இருந்திருப்பான் ஸோ அவனுமே அந்த பாஸ்வேர்டை பார்த்துருப்பான் அதனால இப்போ அவனுக்கு நல்ல வேலையாக பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுனால டோரை ஓப்பன் பண்ணி விட அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ராகா பார்த்தா ஆளாக உள்ள போறான் உள்ள போனதுமே தான் வேற இருட்டாக இருக்குல்ல ஸோ போனவன் எதையோ தடுக்க அப்படியே ஸ்லிப் ஆகி விழ என்னன்னு பார்த்தா ஃபெலி தான் மய்க்கு போட்டு கீழே விழுந்து கிடக்குறா இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே ஜோடன் தான் வந்து அவளை எப்படியோ சேஃபாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஃபெலி கண்ண பாரு ஃபெலி ஃபெலின்ற மாதிரி இருக்கான் பட் அவ கண்ணு முழிக்கிற மாதிரியே தெரியல இங்கே இவனுங்க மூணு பேருக்கும் அள்ளு விடுது இதில் ஹெல்தாகவும் நாவிராவும் வர டே என்னடா அவள் கண்ணு முழிக்கவே மாட்டேங்கிறாளே ஒரு வேலை போய் சேர்ந்துட்டாலோ இது தெரிஞ்சா நாளைக்கு நம்ம தான்டா போய் கொலைகேஸில் கம்பி என்னனோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ராக கிட்ட கேட்க வாய முடுங்கடா ஏண்டா இப்படி அவசகுணமா பேசுறீங்க அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் இல்லை அவள் கண்ணு முழிச்சுருவான் வேணாம் பாருங்கன்ற மாதிரி சொல்ல ஜோடனுக்கு சம கடுப்பாகுது இவனுக்கு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இங்கே வேற ஃபெலி கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்கு தான் இருட்டுன்னா பயம்னு தெரியுது இல்லை அப்படி ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு கால் பண்ணி வீட்டில் எங்கேயுமே கரண்ட் இல்லை என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபெலிய தான் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா என்ன பண்ணாலும் எழுந்துக்கிற மாதிரியே தெரியல இப்போ எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் நல்ல வேலையாக கரண்ட் வர கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதான் பார்த்தா கண்ணவே முழிக்கிறான் கண்ணு முடிச்சதுமே பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அப்படியே ஜோட நான் ஹக் பண்ணிக்க இதை பார்த்த உடனே ராகாக்கு பார்த்தா லைட்டா கொஞ்சம் கோவம் வருது பையன் பொசி வாக்குறானா என்னன்றது தெரியல ஆனா எல்காவும் நாவிராம பார்த்தா என்னது இதுன்ற மாதிரி தான் ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கானுங்க இப்ப எப்படி ஒரு வழியா ஜோர்டனும் பெரிய உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல ரொம்ப பயந்துட்டியான்ற மாதிரி கேக்கும்போது இவளும் பார்த்தா அப்பதான் கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா ஆனால் அவளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வேணும்னே இப்படி பண்ணது வந்து இவனுங்க மூணு பேரும் தான் சொல்லிட்டு சோ உடனே அவனுங்க மூணு பேரையும் பயங்கரமா திட்டுறா ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எனக்கு இருட்டுனா பயம்ன்றது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் இல்லை தெரிஞ்சிருந்தும் வேணுனே தானே இப்படி பண்ணீங்க ஏன் இப்படிலாம் எல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி திட்ட டேய் மூணு பேரும் முதல்ல அவகிட்ட சாரி கேளுங்கன்ற மாதிரி ஜோர்டன் சொல்றான் இதை கேட்டதுமே ராகா கொஞ்சம் காண்டாகி நீ என்ன சின்ன குழந்தையா உனக்கு ஏன் இருட்டுன்னா பயம் என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கும் போது அது உனக்கு தேவையில்லாதது அந்த சாரி தானே கேட்க சொன்னா முதல்ல என்கிட்ட சாரி மட்டும் கேளுன்ற மாதிரி சொல்ல ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான் இதை பார்த்ததுமே ஹெல்காவும் வந்துட்டு மீட்டு நானும் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து நடைய கட்ட அடுத்து பார்த்தா நான் மீட்டு பான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அந்த மூணு பேரும் போனதுக்கப்புறமா இப்போ ஜோடன் தான் வந்துட்டு ஃபெலி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா வேணும்னா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா நான் வேணால் கூட வரேன்ற மாதிரி சொல்ல இல்லை ஜோர்டன் பரவாயில்ல எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகே தான் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் நானே சரியாயிருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு அதோட இது அப்புறம் என்ன ஜோடன்னு நேம் சொல்லிலாம் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஜோனே கூப்பிட்டு அதுவே போதும்ன்ற மாதிரி சொன்னவன் நான் போகிறேன் நல்லா தூங்கி ரெஸ்டடி இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவனு பண்ணதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான் அதை கேட்கும்போது ஃபெலிக்கு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் சிரிப்பாக வருது அவளுக்கு லைட்டாக கொஞ்சம் ஜோர்டனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல ஸோ இப்போ அன்னைக்கு நைட்டே பார்த்தா எப்பயுமே டைரி எழுதுவாலையா ஸோ அந்த டைரியில் வந்துட்டு ஜோர்டெண்ணை பற்றி தான் எழுதிட்டுருக்கா இங்கே நாலு பேர் இருக்கானுங்க நாலு பேரில் மூணு பேருக்கு என்னை கண்டா சுத்தமாக பிடிக்கவே இல்லை மூணு பேரும் என்னை பயங்கரமாக புலி பண்ணணும் ஏன்னா இங்கேருந்து எப்படியாச்சும் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறானுங்க ஆனால் அவனுக்கு மூணு பேர் என்ன பண்ணாலும் அவங்க கிட்டே இருந்து என்னைய காப்பாத்த இங்க ஒருத்தர் இருக்கான் அவனுடைய பேரு தான் ஜோர்டன் ஒருவேளை எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்ல அவனுங்க மூணு பேரு இருந்து இவன் மட்டும் என்னை கேரிங்கா பாத்துக்கிறதுனால எனக்கு எதுவும் லைட்டா கொஞ்சம் அவன் மேல அட்ராக்ஷனா என்னன்றது தெரியல ஆனா ஜோர்டன் உண்மையாவே ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைரியில அவனை பத்தி தான் எழுதிட்டு இருக்கா சோ இப்படியா அன்னைக்கு நைட்டு போக கட் பண்ணி பா அடுத்த நாள் காலையில பார்த்தா எல்லாரும் உனக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஜோஹன் வந்து ஃபெலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமான்ற மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ அது என்னது பான்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நீ இப்போ ஒரு ரெஸ்டாரண்டில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு அதை நீ ஸ்டாப் பண்ணிடு ஏன்னா இப்போ நீ சேர்ந்துட்டு அந்த ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல் அங்கே கண்டிப்பாக எஜுகேஷன் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சாலும் உன்னை கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க ஸோ எனக்கு நீ இது போல படிச்சுக்கிட்டு அங்கே போய் வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனால நீ அங்கே போய் வேலை பார்க்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை ஜஸ்ட் நீ உன்னுடைய ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுமான்ற மாதிரி சொல்ல இதில் வந்துட்டு ஃபெலிக்கு விருப்பம் இல்லை ஏன்னா என்னதான் இவங்க தத்தெடுக்கிறான்னு சொல்லி சொன்னாலோ எல்லா விஷயத்துலையுமே இவ்வளால் வந்துட்டு அவரே பண்ணி மட்டுமே இருந்துட முடியாதுல சோ அவளுக்கு நீட் வேணும்ன்றதுக்காக யோசிக்கிறாளா என்னன்னு தெரியல உடனே வந்துட்டு அவருக்கு ரொம்ப மூஞ்சலாட்ச மாதிரி எல்லாம் சொல்லாம இல்லப்பா ஒரு வேலை சப்போஸ் நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா கண்டிப்பாக அப்போ நான் வேலையை விட்டு நின்றுடுறேன் ஆனால் இப்போ வேண்டான்ற மாதிரி சொல்லிடவும் அதை கேட்டதுக்கப்புறம் மிஸ்டர் ஜோஹனும் வந்து பெருசாவில் ஃபோர்ஸ் பண்ணல சரிம்மா இது உன்னோடைய விருப்பம் தான் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை ஆனால் நீ ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உன்னுடைய மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் உனக்கு அங்கே கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திடுவாங்கன்ற மாதிரி சொன்னவர் சரி வீட்டில் எல்லாமே எப்படி ஓகே தானே இவனுங்க நாலு பேரும் உன்கிட்ட நல்லா பேசி பழகுறானுங்களான்ற மாதிரி கேட்க வெளி அப்படியே ஹெல்காவையும் நாகரோவியும் தான் பார்க்கறா ரெண்டு பேரும் பார்த்தா கண்ண கண்ணு ஊற்றி திட்டு மூலி மொழிச்சுட்டு இருக்கானுங்க ஏன்னா எங்க நேத்துக்கு மூணு பேரும் சேர்ந்து பண்ண சம்பவத்தை இவ அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா சொல்லிட்டு இவனுங்க அப்படியே ஒரு மாதிரி பயத்திலயே பார்த்துட்டு இருக்க பெளி பார்த்தா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க எந்த தொலையும் பண்றது இல்ல நானும் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிடுறா அது கீழதுக்கு அப்புறம் தான் இவனுங்களுக்கும் நிம்மதியா இருக்கு சரிமா என்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட அப்பதான் கரெக்டா ராக இறங்கி வரான் வந்தவன் அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடாம ஒரே ஒரு பிரெட் மட்டும் எடுத்துட்டு நான் போ போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட மிஸ்டர் ஜோஹன் பார்த்துட்டு டி எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல நீ வந்து எங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா ஃபேமிலி கூட ஒத்தே போக மாட்டியாடான்ற மாதிரி கேட்க ஆமாம் பெரிய ஃபேமிலி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு இருந்து கிளம்பி போய்ட்டுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தா ஸ்கூலில் தான் கம்மிக்கிறாங்க ஃபெலி வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தா ஹெர்கா நாவீரா ரெண்டு பேரும் வரானுங்க வந்தவனுங்க அப்படியே ஃபெலிக்கிட்ட வந்துட்டு ஆமாம் இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பாவோ எங்களை பற்றி கேட்கும் போது நீயே நாங்கள் அநேற்று பண்ணிய சம்பவத்தை போட்டு கொடுக்காம அவர்கிட்ட எங்களை பற்றி நல்ல விதமாக சொன்னேன் எதுவும் இதில் இருக்கான்ற மாதிரி கேட்க உள் வெளி குத்தம் இல்ல உங்க ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாம உங்களை பிரிக்கணும்லாம் நான் வரல அதனால நான் எதுக்கு உங்களை பத்தி தேவையில்லாம சொல்லணும் அதனாலதான் அப்படி மாத்தி சொன்னேன்ற மாதிரி சொல்ல பரவாயில்லையே நீ கொஞ்சம் தான் பொலியன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை தான்ப்பா பண்ணுவேன் மாதிரி ஃபெலி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ராகா அங்கே வரா உடனே ஹெல்காவும் நாவிராவும் எம்மா தாயே நீ நல்லவளோ இல்லை கெட்டவளோ ஆனால் இன்னைக்கு நாங்கள் பண்ண சம்பவத்தை பற்றி எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்காம போனல அதுவே போதும் அதுக்கு ஒரு பெரிய கும்படுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க ராகாவும் வரான் அவனை பார்த்ததுமே ஃபெலி வந்துட்டு இதுக்கப்புறமா இங்கே இருந்தால் பெரிய பிரச்சின தான்ப்பா நம்ம கிளம்பி போயிடுவோன்ற மாதிரி அமைதியாக போகும்போது ராகா பார்த்தா வேணுன்னே ஃபெலியோட முதுவில் அடிக்கிறான் இவ டென்ஷன் ஆயிட்றா ஏண்டா உனக்கு அறிவே இல்லையா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தீட்டி இவ பாட்டுக்கு அங்கே இருந்து போயிட அப்புறமா தான் தெரியுது அவன் வேணும்னே அவளை அடிக்கல பின்னாடி ஏதோ அவளுக்கு தெரியாமல் ஒரு பேப்பரை ஒட்டி விட்டுருக்கான் போல ஸோ அதை பார்த்துட்டு மூணு பேரும் இங்கே சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க ஃபெலிக்கு வேற இந்த விஷயம் தெரியல ஸோ அவன் பேப்பர் ஓட்ட தான் அடிச்சிருக்கான்றதே தெரியாமல் இவ பாட்டுக்கு அங்கே போயிட்டு இருக்க பின்னாடி இருக்க பேப்பரை பார்த்துட்டு அங்கே சைடில் இருக்க பசங்க எல்லாருமே ஃபெலியை பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே இருக்காங்க இவளுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்றது தெரியாமல் இவள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா ஆனால் எல்லாரும் பார்த்தா அவள் பின்னாடி இருக்க பேப்பரில் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இவளுக்கு அப்போ கூட தெரியல நமக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றுமே புரியாமல் இவள் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஜோர்டன் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறான் ஸோ அவனை பார்த்ததுமே அவன்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு இவ வந்து உட்காரும் தான் ஜோர்டன் வந்து பின்னாடி பேப்பர் ஏதோ ஒன்று இருக்குன்றதே பார்க்குறான் ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து காமிக்க அப்புறம் தான் ஃபெலிக்கு பார்த்தா தெரியுது அந்த பக்கி வேணுன்னே அடிக்கல இந்த பேப்பரை ஒற்றை சாக்கில் தான் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதில் வேற இவன் ஃபெலிய பற்றி தானே ஏதோ கொஞ்சம் காமெடியாக எழுதி வச்சிருக்கான் ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு கோவம் வந்து அவனை விடவே மாட்டேன்ற முறையை சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வேகமாக ராக கிட்ட தான் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா ஸோ அப்படி வேக வேகமாக வந்துட்டு போது தான் தெரியாதனமாக பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னொரு ஒரு பையன் மாலை இடிச்சிட அவன் வேற கையில் காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல் ஸோ அது எல்லாமே பார்த்தா அவன் மாலையே கொட்டிச்சு இப்போ பார்த்துட்டு ஐயோ சாரி நான் ஏதோ ஒரு கோவத்தில் வேகமாக வந்துட்டு இருந்தேன் அதனால தான் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்ததை சரியாக கவனிக்கலை ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்ல இவன் சரியான தனியான கோவம் காரணம் இருப்பான் போல என்னடி வெறும் சாரி கேட்டா போதுமான்ற மாதிரி சொல்லிட்டு செவ்ட்லயே ஃபெயிலி அறையலான்ற மாதிரி வரும் போது நல்ல வேலையா ராகா பாத்தா வந்து அந்த பையனோட கையை புடிச்சிட்டான் எங்க தைரியம் இருந்தா முதல்ல என்ன அடி என்ற மாதிரி ராகா சொல்ல பின்னாடியே பார்த்தா ஹெல்கா நாவீரோ ரெண்டு பேருமே நின்னுட்டு இந்த பையனும் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ இதுல தலையிடாத மாதிரி ராகா கிட்ட சொல்லும்போது ஏன் பயமா இருக்கான்ற மாதிரி இவன் கேட்கிறான் பயமா எனக்கு என்னடா பயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் ஹெல்கா பார்த்தா அப்புறம் எதுக்குடா அமைதியாவே நின்றுட்டு இருக்க இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன உங்களை மாதிரி வெட்டியாவா சுத்திட்டு இருக்கேன் தேவையில்லாம போற வரவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு டைமா வேஸ்ட் பண்ணேன் நான் கிட்ட சண்டை போடணும்னா அவன் எனக்கு வர்த்தான ஆளா இருக்கணும் அண்ணன் அந்த அளவுக்குலாம் வருத்தலடான்ற மாதிரி அந்த பையன் ராகாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஹெல்காக் பார்த்தா பயங்கரமா குவந்துருது உடனே அந்த பையனை பிடிச்சி தள்ளிவிட ஒரு தான் தள்ளனா அதுக்கே பார்த்தா அவன் போய் பொத்துன்னு கீழே விழறான் இதை பார்த்த உடனே அந்த பையன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மறுபடியும் உனங்ககிட்ட அடிச்சுட்டு சண்டை போடலான்ற மாதிரி வரும்போது எல்லாத்தையுமே ஃபெயிலி பார்க்கறதுல நின்று பார்த்துட்டு தானே இருந்திருப்பா ஏண்டா தெரியாதனமா இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய சண்டையாடான்ற மாதிரி பார்த்தவ நடுவில் வந்து டே தயவு செஞ்சு நிறுத்துங்கடா எவ்வளோ சாரி வேணாலும் கேட்டுக்கிறேன் சண்டை மட்டும் போடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு தடுத்து விட்டுறா ஆனால் அப்பவும் இவனுங்க அடங்குற மாதிரி இல்லை ஆளாளுக்கு ஒரு ஒருத்தனையும் பார்த்து முறைச்சுட்டே நின்றுட்டு ஒரு பையன் அவளை தெரியாதமா ஃபெலி இடிச்சிருப்பா இல்லையா அந்த பையன் வந்துட்டு இந்த பிரச்சனை இதோட முடியாது கண்டிப்பா நீங்க எப்ப என்கிட்ட மாட்டுவீங்களோ அப்ப இருக்குடா உங்களுக்கு வச்சு செய்கிறனா இல்லையா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புற அவங்க அப்புறமா ராகா தான் ஃபெலிக்கிட்டேன் ஏண்டி எப்பயுமே நீ கண்ணை முன்னாடி வச்சுக்கிட்டே நடக்க மாட்டே பின்னாடி பார்த்துதான் நடப்பியா எதுக்கு தேவையில்லாம அவன் மே போய் இடிச்ச உனக்கு வேற ஆளே கிடக்கலையான்ற மாதிரி கேட்கும் போது எல்லாம் தான்டா நீ என் மேல இந்த பேப்பரை ஒட்டினதால தான் நான் உன்ட்ட பார்த்து பேசணும்னு சொல்லி கோவத்துல வரும்போது ஆப்போசிட்ல வந்து அவனை பார்க்கல அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையோன்ற மாதிரி சொன்னவ அந்த பேப்பரை காசுக்காம மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு முறையாக போயிடுற மாதிரி அவனை பிடிச்சி தீட்டி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா ராகாக்கு ஒண்ணுமே புரியல அப்போ ஒட்டின பேப்பரை இப்பதான் நடா கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி இவனுங்க மூணு பேரும் எங்க சிரிச்சுக்கிட்டே நிக்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்தா இன்டர்வல்ல ஹெல்காவும் நாகிரும் தான் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா அதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க எனக்கு எப்படியோ அவன் தப்பிச்சிட்டான்டா ஆல்ரெடி நல்லா எனக்கு வசமா மாட்டியிருக்க வேண்டியது ஆனால் இந்த ஃபெலி நடுவில் வந்ததுனால பிரச்சனை அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு இன்னொரு நாள் கண்டிப்பா மாட்டுவான்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் பார்த்தா தான் ஆப்போசிட்ல ஒரு கேங்கூட நின்றுட்டு இருக்கான் இவனுங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பான் போல ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் மட்டும் தனியாக வந்து தொக்கா மாட்டிக்க இவங்க அவ்வளவு ஆளுங்க கூட பார்க்கும் பாக்கும்போது இவனுங்களுக்கு லைட்டா அள்ளு விடுது இருந்தாலும் பயத்தெல்லாம் வெளியே காட்டிக்கல என்னடா பிரச்சனை பண்றதுக்கு வேணே வந்து நின்றுட்டு இருக்கீங்களான்ற மாதிரி சவுண்டு கொடுக்க ஆமா பிரச்சனை பண்ண தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் அதுக்கு இப்ப என்னன்ற மாதிரி அந்த பையன் கேட்கறான் ஓ அப்ப இப்ப என்ன ஃபைட் பண்ண போறீங்களா சரி சரி நாங்க வெயிட் பண்றோம் ஃபர்ஸ்ட் நீ கையில இருக்க காஃபி குடிச்சிட்டு வா எப்ப பாரு காஃபிக்கு சத்தம மாதிரி பார்க்கும்போது எல்லாம் காஃபியும் கையுமாவே அழஞ்சிட்டு இருக்கேடான்ற மாதிரி ஹெல்கா கலாய்ச்சி விட அவனுக்கு பார்த்தா கோ வந்துருது உடனே இப்ப என்ன இந்த காஃபியை நான் காலி பண்ணிட்டு வரணும் வந்தால் நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க அவ்வளோதானே இப்போ பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நேராக கிட்டே வந்தவன் காஃபியை பார்த்தா ரெண்டு பேரோட ஷர்ட்லையும் வேணுனே ஊற்றி விட்டுறான் அவ்வளோ தான் ஹெல்தாக்கு அடைக்கி வச்சுருந்த கோவெல்லாம் பயங்கரமாக வெளியே வரவும் அவனை பிடிச்சி அடிச்சிட ரெண்டு பேரும் பார்த்தா இப்போ மாறி மாறி இருக்கானுங்க இப்படியே ஆளாளுக்கு அங்கே அடிச்சுட்டு நாரிட்டு கிடக்க கரெக்டாக பார்த்தா ஒரு சார் வந்துடுறாரு டே டே கிளாஸ்க்கு போகாமல் இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க எப்போ பாரு உங்களுக்குலாம் இதே வேலையாக போச்சு வாங்க ப்ரின்ஸிபல் ரூமுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிடும்போது உடனே பார்த்தா சார் சார் நாங்கள் ஒன்றும் ஃபைட்லாம் பண்ணல சார் ஸ்போர்ட்ஸ் டே வருது இல்லை ஸோ அதுக்காக கராட்டே தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோன்ற மாதிரி உருட்டுறானுங்க சார் பார்த்துட்டு இது என்னடா புது உருட்டாக இருக்குது நம்புகிற மாதிரி இல்லையே தான் சொல்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது உண்மை உண்மைதான் சார் வேணும்னா நீங்கள் எங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் நாங்கள் கரெக்டாக எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவோன்ற மாதிரி ஹெல்தாக சொல்லலை அந்த கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தாலையா அந்த பையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் சார் உண்மையாவே நாங்கள் கரெக்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சண்டெல்லாம் போடலன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லலை சாரும் பார்த்தா ஏதோ ஒன்று ஆனால் இப்போ தேவையில்லை முதல்ல க்ளாஸ்க்கு போய் படிக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அதுமே அந்த பையனும் இப்போ தப்பிச்சிட்டீங்கடா ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக என்கிட்ட வசமாக மாட்டுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து போயிடறா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் போன்ற மாதிரி ஹெல்கா நவீரோ ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறானுங்க இப்போ நவீரோ பார்த்தா கிளாஸ்க்குல வரான் வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட ஏ டிஷ்யூ இருந்தால் கொஞ்சம் கூடன்ற மாதிரி கேட்கும் போது அந்த பொண்ணு இப்போ இல்லையே வேணும்னா நாளைக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தரட்டுமான்ற மாதிரி கேட்குறா அப்ப என்ன நாளைக்கு வரைக்கும் நான் இதே ஷர்ட் அடியாக இருக்க முடியுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது தான் யாரோ பார்த்தா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி ஒரு ஃபுல் டிஷ்யூவே எடுத்துகிட்டு வந்து அவன் கிட்ட கொடுக்குறாங்க இவன் யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி அப்படியே நிமிந்து பார்க்கதான் தான் நேற்றுக்கு ஒரு பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா அந்த பொண்ணுன்றது இவனுக்கு தெரியுது ஐயோ இந்த பொண்ணா இவளா நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கிக்க அந்த பொண்ணும் பார்த்தா அதை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு அவனை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்றான் இவனுக்கு அவ்ளோதான் ஒரே குஷி தாங்கல அப்படியே அந்த டிஷ் பேப்பரை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்க இங்கே பார்த்தா அப்படியே ஹெல்காவதான் காமிக்கிறாங்க ஆக்சுவலாக நவீனோட ஷர்ட்ல இருக்கிறத விட இவனுக்கு தான் காஃபி அதிகமா ஷர்ட்ல கொட்டிருக்கோம் போல ஸோ இவனும் இங்க ஒரே ஒரு சிங்கிள் டிஷ்ஷுவை மட்டும் வச்சு தொடச்சிட்டு நின்னுட்டு இருக்க அங்கேயும் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சா அது போகாது இந்த அந்த டவலை யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொடுக்குறா இவனும் யாரடா அந்த பொண்ணுன்ற மாதிரி பார்த்தா இவனும் நேத்துக்கு ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்தா இல்லையா அதே பொண்ணு தான் ஆக்சுவலாக நவீரோ ஹெல்கா ரெண்டு பேருமே ஒரே பொண்ணை தானே பார்த்துருப்பானுங்க நேற்று நேத்து ஸோ அந்த பொண்ணு தான் பார்த்தா இவ ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக அங்க ஒருத்தனுக்கு டிஷ்யூ பேப்பரும் இங்க ஒருத்தனுக்கு டவலையும் கொடுத்துட்டு இருக்கா அதே தெரியாம ஹெல்காமும் அந்த டவலை வாங்கிக்கா அப்பதான் இந்த பொண்ணு கேட்குறா ஆமா உனக்கும் நாவிராக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சு ரெண்டு பேரோட ஷேர்ட்லயுமே காஃபி கொட்டிருக்கேன் என்னன்ற மாதிரி கேக்கும் போது இவன் பார்த்தா எங்கே அவள் கேக்கறதெல்லாம் இவனுக்கு தெரியவே இல்லை அப்படியே அந்த பொண்ணிய ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கா இந்த பொண்ணும் சரி இவன் பதில் சொல்ல மாட்டான் போலன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்து அவனை சிரிச்சிட்டு அங்கேருந்து இருந்து அந்த பொண்ணு சிரிச்சதுமே இவனுக்கு பார்த்தா ஏதோ உலகமே இவன் காலடியில் விழுந்த மாதிரி இருக்கு போல ஸோ அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இவன் இங்கே நின்னுட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபெலியோட கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலாக ஃபெலி ராகா ஜோர்டன் மூணு பேருமே ஒரே கிளாஸ் தானே ஸோ இப்போ ஃபெலி உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது என்னடா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா அவளோட ஸ்கர்ட் ஃபுல்லாக இங்கு ப்ளூ கலர் இங்கு யாரும் ஊற்றி வச்சிருக்காங்க போல் அவளோட சேரில் அது தெரியாமல் இவ உட்கார்ந்ததுனால இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாக கரையாகிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த வேலையை பார்த்து விட்டது வேறு யாரும் இல்லை ராகா தான் அவளுடைய ஷேரில் அவளுக்கு தெரியாமல் இங்க்கு ஊற்றி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அதை வேற அவளுக்கே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கான் இப்போ அதை பார்க்கும்போதே ஃபெலிக்கு செம்ம கடுப்பாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது தான் மொத்த கிளாஸும் பார்த்து அவளை பார்த்து சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க இதை பார்த்ததுமே சார் வந்துட்டு ஏன்னாச்சு ஏன் நிற்கிறேன்ற மாதிரி கேட்க அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டே அப்போ அப்பதான் அந்த கிளாஸ் லீடர் பையன் இருப்பான் இல்லையா அதாவது பிரசிடென்ட் பையன் ஒருத்தனை காமிச்சிருப்பாங்கல்ல அவன் வந்துட்டு வாஃபெலி நம்ம ரூம் போகலான்ற மாதிரி கூப்பிட இவளும் போலான்னு சொல்லி பாக்குறா அப்பதான் ஜோர்டன் பார்த்தா இவன் என்னடா புதுசா உள்ள வரானேன்ற மாதிரி பார்த்தவன் உடனே ஜோர்டன் வந்து அவனுடைய ஷர்ட் எடுத்துட்டு வந்து ஃபெலிக்கு கட்டி விட்டுட்டு சார் நான் ஃபெலி கூட வாஷ்ரூம் வர போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளை கூட்டிட்டு அங்க இருந்து இதை பார்த்ததுமே ராக் வந்து செம்ம கடுப்பாகுது எப்ப நம்ம எது பண்ணாலும் இவன் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றானே என்ற கோவா இல்ல இவனுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்றது தெரியல சோ இவன் ஒரு மாதிரி கடுப்பிலே உட்காந்துட்டு இருக்க இப்ப கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கமைக்கிறாங்க ஸ்கூல்ல எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சும்மா இல்லாம இது வரைக்கும் ஜோர்டன் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது பெருசா பொண்ணு கிட்ட எல்லாம் பேச்சே வச்சுக்க மாட்டான் ஆனா உனக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றானே என்ன நடக்குது உங்க ரெண்டு மாதிரி பேருக்குள்ளே ஒண்ணுமே கிடையாது அவன் நல்ல பையன்தான் நீங்களா ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை ராகா அவனுடைய அண்ணன் தானே ஸோ அவன் அப்படி பண்ணதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவனுக்கு தோணியிருக்கோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வ பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த பிரஸிடண்ட் பையன் இருக்கான் இல்லையா அவன் அங்கே வர நேராக ஃபெலிக்கிட்ட வந்துட்டு ஃபெலி அதான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல்ல நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒன்றா போகலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஃபெலி வந்துட்டு இல்லை என்னால் இன்னைக்கு வர முடியாது நான் ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கு போக மாட்டேன் எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது ஸோ நான் அங்கே தான் போகணும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுறேன் அந்த பையனும் அப்படியா சரி ஓகே நம்ம அப்போ நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம் பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போய்ட்டுறேன் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து ஹெல்கா நாவிரோ ரெண்டு பேரும் தான் காமிக்கிறாங்க ராகாக்காக வெயிட் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கும் தான் ரெண்டு பேருமே கையில பார்த்தா அந்த பொண்ணு கூடுத்துட்டு போன டிஷ்யூ பேப்பரையும் டவலையும் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கானுங்க அப்போ தான் ஹெல்கா வந்துட்டு நான் வெறும் கையில் இருக்க டிஷ்யூ பேப்பர்லேருந்து ஒரு டிஷ்யூவை எடுக்க அது பார்த்ததுமே அவன் உடனே டிஷ்யூலாம் எடுக்காதடா குடுடா குடுடான்ற மாதிரி இருக்கான் உன் கையில் தான் டவல் வச்சிருக்கேன்ல அதை வச்சு தொடச்சுக்குவாண்டி தான் நான் எதுக்குடா டிஷ்யூ எடுக்கிறேன்ற மாதிரி கேட்க இந்த டவலெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைடா பத்திரமா சேவ் பண்ணுறதுக்கு ஸோ அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான் ஏன் எதுவும் பொண்ணு கொடுத்துச்சான்ற மாதிரி அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்க ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அவெல்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த டவலை கொடுத்து ஹெல்ப் பண்ணான் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமான்ற மாதிரி இவன் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு நலஞ்சு சொல்ல என்னடா ஏதோ சரியில்லையே எப்பயுமே கேமு கேமுன்னு சொல்லிட்டு கேம் தான் முழுக்கிருப்பேன் இப்போ என்னடா நான் ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போது ஆமாம் எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் ஏன் தெரியலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் ஓஹோ கதை அப்படி போகுதோன்ற மாதிரி நான் விட வந்துட்டு ஹெல்காவை கலாய்க்கா ஏ ஏன்னா நீ என்ன கலாய்க்கிறியா நீ கூட தான் கையில் ஏதோ டிஷ் பேப்பர் வச்சுருக்க கேட்டால் உனக்கு கூட தரமாட்டேங்கிற அப்போ கண்டிப்பாக உனக்கும் இது ஏதோ ஒரு பொண்ணு தான் கொடுத்துருக்கணும் யார்ன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தா எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறா என்னடா வாயவே திறக்க மாட்டேங்கிறா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல உனக்கு தான் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்குமேடா அதில் எந்த பொண்ணு இவன்ற மாதிரி கேட்கும் போது டே அப்படிலாம் இல்லை நான் மற்ற பொண்ணுக்கிட்டலாம் சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு தான் பேசுவேன் ஆனால் இந்த பொண்ணு எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு ஸோ அவகிட்ட போய் நான் பேசலான்னு இருக்கேன் அவ்வளோ டேட்டுக்கு கூப்பிட போகிறேன்ற மாதிரி சொல்ல நானும் அதே பிளானில் தான் இருக்கேன்ற மாதிரி இவனும் சொல்கிறான் அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணுவோமா நம்ம ரெண்டு பேரும் ட்வெண்ட்ஸ் வேறு பேசாமல் ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு நம்ம டபுள் டேட் போவோமே இது எப்படி இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் வேறு ஒரு பொண்ணு செட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்ல சரிடா சூப்பர் பிளான் என்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் இப்போ வரைக்கும் தெரில நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறது ஒரே பொண்ணவான்னு சொல்லிட்டு ஸோ அது தெரியாமல் இவனுங்க எங்கள் டபுள் டேட்லாம் கனவு கண்டுட்டுருக்க கரெக்டாக பார்த்தா ராகாவுமே வந்துடுறான் அவனை பார்த்துட்டுமே டே எவ்வளோ நேரம்டா டயர்டாக இருக்குது வந்து வண்டி எடுவா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிடும்போது எங்கே அவள் வரலையான்ற மாதிரி கேட்குறான் எவன்ற மாதிரி கேட்க ஃபெலிடா அவ்வளோ நம்ம கூட தானே வரணுன்ற மாதிரி கேட்க அவள் எப்படா வருவாள் அவளுக்கு தான் பார்ட் டைம் இருக்குல்ல ஸோ அங்கே போயிட்டு தான் அவள் வீட்டுக்கு வருவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு வந்து வண்டி எடுன மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இப்போ தான் பார்ட் டைம் ஜாப் போகிறான்ற விஷயமே தெரிய வருது போல் ஓ இது வேற இருக்கா அங்க போய் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் மேடா வாங்க எல்லாரும் அங்கே கிளம்பி போலாம்ன்ற மாதிரி சொல்ல டே டயர்டா இருக்கடான்ற மாதிரி இவனுங்க சொல்றானுங்க வந்தீங்கன்னா எனக்கு ஏன்றிட்டுப்பான்ற மாதிரி சொல்லவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுற இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபெலி வேலை இடத்துல இடத்துலதான் காமிக்கிறாங்க கரெக்டாக வெளியே வந்து ஏதோ ஒரு ஆர்டருக்காக ரெண்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும்போது ராகா பார்த்தா வேணுனே வந்து அவள் மேலே இடிச்சிடுறான் ஸோ அதில் வந்து அவள் கையில் வச்சிருந்த ஜூஸெல்லாம் கீழே போட்டுடுறான் எந்த லூஸ் அது கண்ணு மூணு தெரியாமல் வந்து இடிச்சதுன்னு சொல்லிட்டு இவள் திரும்பி பார்த்தா அப்போ தான் தெரியுது இடிச்சது ராகான்னு சொல்லிட்டு ஸோ அவன் தானே வேணுனே இடிச்சிருப்பான்றது இவளுக்கு தெரியும் இல்லை ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நைஸாக பின்னாடி இருந்து ஹெல்தாக பார்த்தா அவளோடைய ட்ரையை எடுத்துகிட்டு வந்திருப்பாள ஜூஸு அதுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு பாஸை வச்சுட்டு போயிடுறான் இப்போ உடனே இங்கே ராகாவும் என்ன எம்ப்ளாயின் இல்லாம் வேலை கூட பார்க்க தெரியாதா கூப்பிட்டு மேனேஜர் கூப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கவும் அந்த ஓனர் லேடி இருக்காங்களையா அவங்க அங்கே வந்துடுறாங்க என்னாச்சு சார் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது பிரச்சனை என்னால் இல்லை நீங்கள் வச்சுருக்க உங்கள் ஸ்டாஃப்னால தான் என்ன வேலை பார்க்குறா கையில் வச்சுருக்க ஜூஸை கூட எப்படி ப்ராப்பராக ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு தெரியல கீழே போட்டு உடச்சிட்டு என் கிட்டே வர சவுண்டு கொடுக்குறான்ற மாதிரி சொல்லு ஆல்ரெடி இந்த ஓனர் லேடிக்கு தான் வந்து ஃபெலியோ பிடிக்காதுல எப்படா இவ மாட்டுவான்ற மாதிரி தான் நான் பார்த்துட்ருப்பாங்க ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்களும் ஃபெலியை திட்ட இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் ராகக்கிட்ட சாரி கேளுன்ற மாதிரி வர சொல்கிறாங்களா இவளுக்கு செம கடுப்பாகுது இடித்ததும் அவன் சாரி நான் கேட்கணுமான்ற மாதிரி அப்படியே கேட்காமலே தான் நின்னுட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு விருப்பமே இல்லை தப்பு பண்ணாமல் சாரி கேட்கறதுல ராகவும் கேளுடி சாரி கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி விலத்தரமாக சிரிச்சிக்கிட்டே பார்க்க இவளும் வந்துட்டு அந்த ஓனரே சொல்லிட்டதுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாரின்ற மாதிரி கேட்குறா ஆனாலும் இவளால சும்மா இருக்க முடியல கோவத்தில் அவனை கொஞ்சம் திட்டி விட்டுறான் இவன் உடனே பாத்தீங்களா கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஸ்டாஃபாக இருக்காளே எப்படி எல்லாம் வேலைக்கு எடுத்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சீன்லாம் போட்டவன் அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்த்தவன் அப்படியே நைஸாக பாக்கெட்டில் கை வச்சுட்டு என்னுடைய பர்ஸை காணுன்ற மாதிரி அடுத்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான் இதை பார்த்த உடனே ஃபெலி பார்க்குறான் இவன் அடுத்து வேற ஏதோ பண்ண போகிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ராகா பார்த்தா என்னங்க உங்க ஸ்டாஃப் வெறும் திமிரு குடிச்சவன் மட்டும் பார்த்தா சரியான திருடியாக இருப்பா போலியே நான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது என்னுடைய பர்ஸ் என் பாக்கெட்ல தான் இருந்துச்சு ஆனால் இந்த பொண்ணை இடிச்சதுக்கு அப்புறம் இப்போ காணோம்னா அப்போ கண்டிப்பாக இவதான் எடுத்திருப்பா இவளை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஃபெலிக்கு செம்ம கடுப்பாகுது நீ என்ன இருக்கேன்ற மாதிரி அவள் பயங்கரமாக ஆகுறா ஆனால் இவள் அப்போவும் விடுற மாதிரி இல்லை எனக்கு என்னவோ இந்த பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்குது என்னை இடிக்கிற சாக்கில் கண்டிப்பாக இவ தான் பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்கணும் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே தேடி பார்த்தவன் கரெக்டாக அந்த ட்ரே கடையில் தான அவன் வந்து பர்ஸை வச்சுட்டு போனால் ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்திங்களா தான் இப்போ எடுத்திருக்கா இல்லைனா என்னுடைய பர்ஸ் எப்படி கரெக்டா அந்த ட்ரேக்கு கீழே போயிருக்கோன்ற மாதிரி சொல்ல அந்த ஓனர் லேடியும் பார்த்தோன்னே நம்ம வேற ஆரம்பிச்சிட்டாங்க வெளி என்ன வேலை இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நல்லா தெரியுது இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவளால என்ன பேச முடியும் எதுவுமே பேசாம அமைதியாகவே நின்னுட்டு இருக்கா பார்த்தா இன்னும் அவங்கள ஏற்றி விடுற மாதிரி என்னங்க இது ஹோட்டலு ஒரு எம்ப்ளாயி கூட சரியில்லை இப்படியா நீங்கள் திருடியெல்லாம் போய் ஸ்டாஃபாக செலக்ட் பண்ணுவீங்க இந்த பொண்ணு எனக்கு பின்ன தெரிய கூட தெரியாது ஆனால் பார்த்ததுமே என்கிட்ட ரூடாக பேசுகிறா பேசினது மட்டும் இல்லாமல் என்னோடய பாஸ் ஆட்டே போட வர ட்ரை பண்ணியிருக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்லான்னு வந்தேன் ஆனால் என்னோடய மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்காங்க இல்லாத வித்தையெல்லாம் காமிச்சுட்டு இருக்க அந்த ஓனர்லேயும் பார்த்தா ஃபெளியே தான் இருக்காங்க இவன உடனே முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபெல்லாம் இங்கே வேலைக்கே வச்சுக்காதீங்க அதில் ஒரு வேலையை வீட்டே தூக்குங்கன்ற மாதிரி சொல்ல இது கேட்டு உடனே ஃபெலிக்கு பயம் வர வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வேலையை வீட்டு உண்மையாகவே அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு கஸ்டமர் வந்து கேட்கும் அவங்க வேலையை விட்டு தூக்கி தானே ஆகணும் ஸோ உடனே அந்த ஓனர் லேடி வந்துட்டு ஃபெலி இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வர வேண்டாம் உன்ன நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் மாதிரி சொல்ல ஃபெலி கேட்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ராகா பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கான் பின்னாடி ஹெல்காமும் நாவிராவும் கூட சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு அதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு இங்க ராகா வேற ச சாப்பிட வந்தேன் என்னால இங்க சாப்பிட கூட முடியல வாங்க கைஸ் நம்ம வேற ஹோட்டலுக்கு எங்கேயாச்சும் போவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அந்த ஓனர் லேடி உடனே சார் சார் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அதான் ஆல்ரெடி திருடின பொண்ணையும் கண்டுபிடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதுனால நான் அவளை வேலையை விட்டும் எடுத்துட்டேன்ல ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் வேற ஸ்டாஃப் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேசி அனுப்பிவிட எங்கள் வெளியால் என்ன பண்ண முடியும் அவளால் எதுவுமே பண்ண முடியல இன்னுங்களால ஒரே தொல்லையா போச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு வேலையை வேலை விட்டு தூக்கிட்டாங்கள ஸோ அதனால் அவள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது தான் கரெக்டாக மூணு பேரும் பார்த்தா உட்காந்துட்டு இருக்காங்க வேணும் அவளை இது வெறும் டீசர் தான்டி இதுக்கப்புறமும் நீ எங்கள் வீட்லயே இருந்தேன்னு வச்சுக்கேன் நிறைய மெயின் பிக்சர்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உனக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க என்ன அடாப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டை வீட்டு கிளம்பி போயிருன்ற மாதிரி ராகா சொல்ல வெளிக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ விட்டு கூட அப்படியே அமைதியாக போயிருப்பா இப்போ இவன் இந்த அளவுக்கு திமரா பேசவும் நேரா வந்தவ நீங்க மூணு பேரும் இந்த அளவுக்கு கேவலமா பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமோன்னு உங்களுக்கு தெரியுமா அதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே என்ற மாதிரி பார்த்தா அப்பவும் சிரிச்சுட்டு தான் இருக்கானுங்க உடனே இவளே அதானே நீங்களா என்ன அப்பா காசுல ஜாலியா சொகுசா தெரியிறவங்க தானே உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே புரியாதுடான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டு காணுங்களை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறேன் இவனுங்க மூணு பேரும் பார்த்தா எங்கள் சம்மகானில் உட்காந்துட்டுருக்கானுங்க அதுலேயும் ராகா தான் இவன் பேசுகிறதான் கேட்டுட்டு பயங்கர கொலவெறியில் உட்காந்துட்டு இருக்கான் இப்போ எங்கள் ஃபெலியும் அவங்க கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு வேலையும் போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா அந்த பக்கமாக ஜோர்டன் காரில் வந்துட்டு ஸோ அவன் ஃபெளியை பார்த்ததுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு வா ஃபெலி உணவாகவே போகலான்ற மாதிரி கூப்பிட்டேன் இல்லை ஜோர்டன் பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன்ற மாதிரி இவ சொல்கிறா அட வந்து ஏறுமான்ற மாதிரி கூப்பிட்டா இவ ஏறவே மாட்டேங்கிறா சரின்னு சொல்லிட்டு அவனே காரை விட்டு இறங்கி வந்து அவளை காருக்குள்ளே உட்கார வச்சிட்டு அவளுக்கு சீட் பெட்லாம் போட்டு விட்டுட்டு சாரி ஃபெலின்ற மாதிரி கேட்குறான் இவ பார்த்துட்டு எதுக்கு நீ சாரி கேட்குறேன்ற மாதிரி சொல்ல இல்லை தான் உன்னோடைய ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு நாவோ கால் பண்ணி சொன்னான் ஸோ ராகா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லை அவன் இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் மேலேயுமே இந்த அளவுக்கு கோவமா இருந்ததே கிடையாது ஆனால் உன்னை மட்டும் ஏன் அவனுக்கு பிடிக்கலான்னு எனக்கு தெரியல சோ அதனால அவனுங்க பண்ணதுக்கெல்லாம் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்ல அவங்க பண்ணதுக்கு நீ ஏன் சாரி கேட்கணுன்ற மாதிரி இவ கேட்குறா என்ன இருந்தாலும் அவனுங்களாம் என்னோட பிரதர்ஸ் தானே சோ தான் இருந்தாலும் அவனுங்க பண்ணதுக்கு நான் அவனுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணனும்ல ஸோ அதனால வா நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகலான்ற மாதிரி கூப்பிடுறான் இவளுக்கு கேட்டோன்னே பயமா இருக்கு எது ஷாப்பிங்கான்ற மாதிரி பார்க்க ஏன் ஷாப்பிங்னா என்னன்ற மாதிரி கேட்க இல்ல உனவாட்டி ராகவும் இதே தான் ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் மழையில நடுத்தரல நிக்க வச்சுட்டு போனா அதே மாதிரி நீ எதுவும் பண்ணிட மாட்டலன்ற மாதிரி செஞ்சிக்கிட்டே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு வரும்போதே நான் பார்த்தேன் ஜஸ்ட் ஒரே ஒரு சூட்கேஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ உன்னோடைய பாதி ட்ரெஸ் இருக்காது இல்லை அதனால் நம்ம போய் உனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நிறைய புது புது எல்லாம் வாங்கி கொடுக்குறான் இவ்வளோ அதெல்லாம் பார்க்குறா பார்த்தா அதில் இருக்க ரேட்டெல்லாம் இவன் ஒரு மந்த் சேலரிக்கு ஈக்குவலாக இருக்குது எனக்கு இதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லும்போது இது என்னோடய கிஃப்ட்டாக வச்சுக்கோ ஃபெலி நான் தானே வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே பார்த்தா அவளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் சூஸ் பண்ணி வாங்கி கொடுக்க இவ்வளோ சரின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா ஒரு வழியா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர அப்போ தான் கரெக்டாக ஈவனுங்க மூணு பேரும் கூட எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்திருப்பானுங்க போல் ஸோ இப்போ இங்கே ஜோடனும் ஃபெலியும் ஒன்றா வரத பார்த்ததுமே ராகுக்கு பார்த்தா செம்ம கடுப்பாகுது உடனே இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கிட்ட தான் வந்து சண்டை இருக்கான் நீ என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போய்ட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்குறான் ஆமா இப்போ அதுக்கு என்னன்ற மாதிரி ஜோடன் கேட்க டி நாங்கள் மூணு பேரும் எப்படாவில் வீட வீடு துரத்தி எடுக்கலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நீ என்னடா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை கேரிங்காக இருக்க இப்போ அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் வர வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது டே நீங்க ஏன்டா தேவையில்லாம அவளை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அவ வேலை பாக்குற இடத்த வரைக்கும் போய் அவளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வந்துருக்கீங்க அவ என்ன பண்ணிட்டா அவங்களை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏன்னா எனக்கு அவ இங்க இருக்கிறதே பிடிக்கல அவ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவ எதுக்கு நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஸ்டே பண்ணோம் அது மட்டும் இல்லாம ஏதோ நல்ல பொண்ணு மாதிரி நம்ம அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு கண்டிப்பா அவன் நம்ம சொத்தை எல்லாம் ஆட்டையை போடுறதுக்காக தான்டா இங்க வந்திருக்கணும் அவள் அப்பா கிட்ட பேசுற விதம் கூட எனக்கு பிடிக்கலாம் என்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃபெலிய பத்தி பேசிட்டே இருக்கா கரெக்டா அப்பதான் ஃபெலியும் வந்து கிட்ட பேசுறதுக்காக அங்க வந்திருப்பா அது தெரியாம ராகவும் வேற இங்க ஃபெலிய பத்தி இன்னும் அவன் பாட்டுக்கு இல்லாதது போலாததெல்லாம் பேசிட்டு இருக்கான் எனக்கு என்னவோ அவல சந்தேகமா இருக்குடா நம்ம அப்பாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட கண்டிப்பா அதுக்கு காரணம் ஃபெலியா இருக்க வாய்ப்பு இருக்கு அவ நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிருக்கறதே நம்ம சொத்துக்காகதான் என்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிருவோம் அவ்வளவுதான் ஃபெலியால இதெல்லாம் கேட்கும் போது தாங்கிக்கவே முடியல இவன் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அப்புறம் சும்மா விட்டுறக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா வந்தவ வெக்ரா ஒன்று ராகா கண்ணத்துல போலிருந் அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு போச்சு இதை பார்த்த உடனே இங்க பின்னாடி கர்கா நாவிராலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்க்க ஃபெலியும் வந்துட்டு நீ இந்த அளவுக்கு என்ன பத்தி சீப்பா நினைச்சிருப்பே நான் நினைக்கவே இல்லை இப்போ உனக்கு என்ன இதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா உனக்கு நிம்மதி தானே நான் இப்போவே கிளம்பி போயிடுறேன் நாளைக்கு காலையில் நீ ஏன் சொன்னாலும் நான் உங்க வீட்டில் இருக்க மாட்டேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான் ஸோ இதோட இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பார்த்தா எங்கே முடியுது இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்கு போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்